அம்மா இருங்க ஏதாவது சொல்லிட்டு. இங்க இருக்கிற இளைஞருக்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இப்படித்தான் கொடுத்தோம். எங்க தாத்தா ஜம்புலிங்க முதலியாரு 500 ஏக்கரை கொடுத்தாரு சொந்த நிலத்தை. 299 பேரை வேலைக்கு எடுத்திருக்கான், ஒருத்தர் நாங்க தமிழ இல்ல. நிலத்தை கொடுத்துட்டு வீட்டை எழுந்துட்டு காட்டை எழுந்துட்டு நடு தெருவில் உட்காந்துருக்கேன் படுத்திருக்கேன். வாரியலாம் என்னோட நெய்வேலிக்கு வரையலாம் நான் காட்டவா அங்க பாருங்க. டாட்டாவுக்கு கொடுத்தான் அங்க ஓசூர்ல, அவன் அந்த ஒரு தொழிற்சாலையில 600 பேர் 500 பேர்னு பொம்பளைக்கு தனி ட்ரெயின் கொண்டாந்து அங்கிருந்து ஜார்க்கண்ட்ல இருந்து கொண்டாந்து இறக்கி வேலை கொடுக்குறான். நாங்க கொடுத்துட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குறீங்களா? என் நிலத்தை பறிச்சுட்டு கொடுப்பீங்களா? இதெல்லாம் கதை சும்மா, எதையாவது ஒன்று சொல்லிட்டு கூடாது. நான் வேலை கொடுக்குறேன், எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், என் காற்று நஞ்சாகாது, என் நிலம் நஞ்சாகாது, என் நீர் நஞ்சாகாது. எத்தனை பேருக்கு வேலை, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை நான் கொடுக்குறேன். திட்டம் சொல்கிறேன், இதை இப்போ பேசும்போது சொல்ல வரைக்கும் சொல்கிறேன். வரைவில் கொடுத்துருக்கேன் என் புத்தகத்தில் makkalarasu.com தட்டி பாருங்க, அதில் இருக்குது எப்படி வேலை கொடுப்பேன்ட்டு. சும்மா தொழிற்சாலை தொழிற்சாலைன்னு முதலாளிகள் வளர்ச்சிக்கு உணவு கொடுத்துட்டு 5000 ஏக்கர் சிறப்பு பொருளாதார மண்டலம்னு 10000 ஏக்கரை பறிச்சு கொடுத்தீங்க. என்ன வளர்ந்துருச்சு? ஒரு கமண்டலம் வளரல. சும்மா எதையாவது பேசிருக்கு, ஒரு அடிப்படை இல்லாம. இவர்கள் விட்டாலும் நான் விட மாட்டேன், அது தெரியுமில்ல உங்களுக்கு. அது எனக்கு வேற வேலையே இல்லை, என்னை நேர்ந்து விட்டதே போராட்டத்துக்கு தான். ஏன்னா நான் போராட்டக்காரனுடைய மகன். எங்க அண்ணன் கையில துப்பாக்கி வச்சிருந்தாரு, நான் அறிவாயுதம் வச்சிருக்கேன், அவர் ஆயுதம் வச்சிருந்தாரு. ரெண்டு பேருக்கும் ஒரே நோக்கம்தான், என் நிலத்தை தர முடியாது. என் நிலத்தை இழந்தால் நான் பலத்தை இழப்பேன், பலத்தை இழந்தால் என் இனத்தை இழப்பேன். அதனால என் நிலத்தை தர முடியாது, அது நான் தெளிவா இருக்கேன். ஒருவேளை பச்சை பே ஆரம்பம்லாம் விட்டா கூட நான் விடுறதா இல்லை. கண்டிப்பா நீங்கிற வரைக்கும் நாங்க விட மாட்டோம் சார். இதுல என்ன வேடிக்கை தெரியுமில்ல, 8 வழிச்சாலை நான் வந்தா போட மாட்டேன்னு சொன்னது யார் தெரியுமில்ல, நம்ம ஐயா திருவாவோட மாடல் தான். இவர் இவங்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு தான் ஓட்டு போடணும், அவர் வந்தா தான் நமக்கு சாலை போட மாட்டாருன்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டுன பெருமக்கள் எங்க பெருமக்கள் தான். கடைசியா மெயின் வில்லன் யார் தெரியுமா, எங்க ஆளுக்கு தான் போட்டுட்டு. இப்ப அவர் வந்துட்டு 8 வழிச்சாலைன்னு சொன்னா கத்துவாங்கன்ட்டு பயண நேர குறைப்பு சாலை பேர். நீங்க இலவசத்தை எழுதுக்கிறேன், அப்ப விலை இல்லா மடிக்கணினி, விலை இல்லா சைக்கிள். நான் எங்களுக்கு விலை இல்லை, நீங்க வாங்கும் போதும் விலை இல்லையா? உங்களுக்கு விலை வாங்கி தானே கொடுத்தேன், அந்த விலை யாரு கொடுத்தா? என் காசு தானே. ஒரு அதெல்லாம் நடக்கிறது தைரியமா இருங்க, இந்த 3 ஆண்டுக்கு தானே நடக்கிறது. எப்படின்னா எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டு இருக்காங்கல்ல, அதே கதை தான். எங்க ஐயா அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும்போது நாட்டின் அடிக்கல், அப்புறம் மோடி வந்து ஒரு கல் வச்சாரு, அந்த கல்லையும் தம்பி உதயநிதி எடுத்துட்டு போயிட்டாரு வீட்டுக்கு. இப்போ இருக்கு, இப்போ இந்த பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர் JP நட்டா வந்து சொல்கிறாரு, 90 விழுக்காடு வேலை முடிஞ்சிருச்சுன்னு. நாங்கள் திரும்பி திரும்பி பார்க்குறோம், எங்கடா நடந்திருக்கு வேலைன்ட்டு. கனவுல இருக்கங்க இலவசத்தால் உங்களுக்கு சுரங்கலுங்க. எந்த நாடும் வளர்ச்சி அடையாது. இலவசம் கொடுக்க வேண்டிய நிலையிலேயே விடுதலை பெற்ற 75 ஆண்டு கால நாட்டை நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா இது இது வளர்ச்சியா? மக்களை கையேந்தி பிச்சை எடுக்கிற நிலையிலே வச்சிருக்கிறது எப்படி நீங்க வளர்ச்சின்னு கட்டமைக்கிறீங்க? ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில என் மக்களை ஏன் வைக்கிறீங்க? ஏன் வைக்கிறீங்க? முல்லா உமருங்கிற ஒரு ஆட்சியாளன் சொல்றான், அவன் திருடிட்டான்னு அவன் கையை வெட்டுறான்னு. அதே பசிக்காக திருடானா ஆட்சியாளன் கையை வெட்டுறான்ட்டு. பசியோட எங்களை கையேந்த வச்சுட்டு என்ன ஆட்சி? இதுல பெருமை வேற. இலவசம்ங்கிறது யாரு காசு சொல்லுங்க, இங்க யாராவது சொல்லுங்க, யாரு காசு சொல்லுங்க? இலவச பஸ் பாஸ்ங்கிறீங்க, இலவச பஸ்ங்கிறீங்க, பஸ் யார் காசுல வாங்கினீங்க? யார் காசு? இலவசத்துல இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீங்க? மின் கட்டணத்தை உயர்த்தி, சொத்து வரியை உயர்த்தி, எரிவாயு விலையை உயர்த்தி, அப்ப அதுல இருந்து எடுக்கிறீங்க? அரிசிக்கு வரி, உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, பருப்புக்கு வரி, எண்ணெய்க்கு வரி. நீங்க வீடு கட்டியிருந்து பார்ப்போம், வீடு கட்டவே முடியாது. கம்பிக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, செங்கலுக்கு வரி, சாந்துக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி. நீங்க வரி தான் கட்ட முடியும், வீடு ஒருபோதும் கட்ட முடியாது. நவம்பர் 1ஆம் தேதி பெரிய பேரணி போராட்டம் வச்சிருக்கோம், அப்புறம் இந்திய அழிப்பு போராட்டம் வச்சிருக்கோம். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நடக்கும். இந்த திராவிட மாடல்கள் இருக்கிற வரையும் தான் அந்த ஆட்டம் இருக்கும், புரியுதா? ஒரு இடத்துல இந்தி இருக்காது, ஒரு இடத்துல. நான் ஒரு வேலை இப் சப்போஸ் சீப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சீமான, ஒரு இடத்துல இந்தி இருக்காது. அது ஒப்புக்கு, அது நாடகம். அவங்க தங்கச்சி நடத்துல பள்ளிக்கூடத்துல இந்தி இருக்கா இல்லையா பாடம்? தம்பி இருக்கா இல்லையா? தம்பி இருக்கா இல்லையா?
சரி விருப்பப்பட்டா படிங்க விருப்பப்பட்டா படிங்கன்னு நாங்கள் படிக்கணும்னு சொல்லியே. ஆனால் கட்டாய கல்வி, ஆந்திர வித்யாலயா, நவோதயா, சிபிஎஸ்சி இந்த பாடத்திட்டத்தில் தாய்மொழி படிக்க வாய்ப்பு இருக்கா? கேளுங்க தம்பி, அப்புறம் என் நிலத்தில் என் மண்ணில் கட்டடம், பள்ளிக்கூடம், என் தாய்மொழியை படிக்கவே முடியாது. பள்ளிக்கூடம் இங்கே எதுக்கு இருக்குது? இடித்து தரமட்டமக்கு வேணாமா? அப்புறம் போராட்டம் தொடரும். அதாவது தலைமைச் செயலகத்தை நோக்கி வேற இனி தொடரும் போது அவங்கள மட்டும் தனியாக அனுப்ப மாட்டேன்ல, நான் போவேன், நான் என் பின்னாடி பலாயிரம் பேர் திரள்வான். அதனால் அவங்க போய் பேசி கொஞ்சம் சமரசம் பண்ணி இருங்கன்னு இருக்காங்க. அது அப்படியே இருக்கும். அதில் சும்மா கிளப்பி விடுறது 40,000 கோடி பட்ஜெட், அதுக்கு ஒரு 15,000 கோடி கிடைக்கும். அதுக்காக இதை பேசுறது ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, இப்படி பேசிட்டே இருக்க வேண்டியதான். அதை நிறைய பேசிட்டேன். ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுக்குற அரசு, அவங்க கேட்குற பாதையில் கொடுக்குற அரசு எனக்கு தரமாட்டேங்குது. இந்தியை எதிர்க்கிறதுக்கு தரமாட்டேங்குது. ஏதாவது ஆளே நடமாட்டம்ல ஒரு சந்து இருக்கும்ல, அங்கே போங்கங்குது என்னைய. இவ்வளோதான் இவங்க இந்திய எதிர்ப்பு. புரியுதா உங்களுக்கு? பிரதமர் மோடியும் நிதியமைச்சரும் வந்து பொருளாதாரத்தில் இந்தியா முன்னேறி இருக்குன்றாங்க, ஆனாங்க உலக வங்கியில் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லைன்றாங்க. அது இப்போ யார் சொல்கிறத நம்ப சொல்றீங்க? யார் சொல்கிறத நம்ப சொல்றீங்க? ஐயாவும் அம்மாவும் கொஞ்சம் நெஞ்சம் பொய்யா பேசியிருக்காங்க. 8 வருஷமாக பொய்யை தவிர வேறு என்ன பேசியிருக்காங்க? வளருது வளருது வளருது. நானும் எல்லா பக்கமும் திரும்பி பார்க்குறேன். எந்த பக்கமாவது வளருது, இந்த பக்கம் வளருதா, இந்த பக்கம் வளருதா, இல்லை மேலே கீழே வளருதா? ஒன்றும் கிடையாது, வரி தான் வளருது. 5-5 விழுக்காடா ஏறி வரி தான் வளருது, வேற என்ன வளருது? அவர்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. மக்களை பற்றியோ, மண்ணை பற்றியோ, மலைகளை பற்றியோ, மணலை பற்றியோ, மலையை பற்றியோ, எதை பற்றியும் கவலை கிடையாது. மதம் அதை மட்டும் வச்சுட்டு வண்டி ஓட்டுவாங்க. இன்னும் சரியாக பாருங்கன்னு ஒரு 4-5 ஆண்டுகள் என்ன நடக்குது. மக்கள் வீதிக்கு வந்து கொந்தளித்து மாபெரும் புரட்சியை செய்வான், எதிர் நிற்க முடியாது இவங்களால. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? தொடர்ந்து இந்திய வந்து அமித்ஷா அவர்கள் வந்து எல்லா துறையிலையும் வந்து அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்ல வராரு. இது நாம் தமிழர் கட்சி சார்பில் நீங்க என்ன மாதிரி பாக்கணும்? நான் எதிர்க்கிறேன், பல முறை எதிர்த்து பேசிட்டேன், போராடிட்டேன். நவம்பர் 1 தமிழ்நாடு அன்னைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். புரியல, வடமாநில நீ என்னத்தையும் படி, என் நிலத்துல என் தாய்மொழியில தான் நாங்க படிப்போம். அது ஒரு காலம் வரும், உருவாக்குவோம். நீ வடமாநிலத்துல இந்தியில படி, நீ உருதுல படி, நீ டச்சில் படி, ஜெர்மன்ல படி, பிரெஞ்சில படி, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. உங்களுக்கு புரியுதா? நீ இந்தியில படிச்சுட்டு இங்க 24 கல்லூரிக்கு மேல இருக்குது. என் மக்கள் காசுல, எங்க ஆத்தால பெண் காசுல கட்டினதுல இது என் பிள்ளைய படித்தா தான் எந்த ஆயுதம் இந்த இருக்கு மருத்துவம் பார்க்க முடியும். அந்த நீட்டை கொண்டு வந்து எங்களுக்கு படிக்கிற வாய்ப்பே இல்லாமல் கனவாக்கி விட்டுட்டு பூரா அவன் வந்து பார்த்து பிட்டடிச்சு எழுதிட்டு வந்துடுறான். அவ்வளோ பேரும் அமெரிக்காவில் இருக்க ப்ரோமெட்ரிக்குங்கிற அந்த நிறுவனம் நடத்துது இதை. இந்த நாட்டு மருத்துவரை உருவாக்க இந்த தேர்வை நடத்துறதுக்கு அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனத்துக்கு எதுக்கு ஒப்பந்தம் கொடுத்துருக்க? ஒரு தேர்வு கூட உனக்கு நடத்த முடியாதா? ஏதோ ஒரு கொடுமை நடந்துருச்சு. என்ன பெரியுமா, அழிக்க முடியாத மகன் இருக்கேன், தைரியமா இருங்க. முடியாது, அழிக்க முடியாது, தைரியமா இருங்க. சரி, நான் வேற இடத்துக்கு நகர்ந்து சொல்ல மூடிடுவோம், கவலைப்படாதீங்க. தமிழ் படிக்காம வந்து வேலை செய்யறா? நீங்க தமிழ் படிக்கிறீங்க. நம்ம தமிழர்கள் வந்து இந்தியாவுக்குள்ள நம்ம வேலை செய்ய முடியாது. இங்கேயே தமிழே படிச்சிருந்தா நம்ம எப்படி நம்ம முன்னேற முடியும்? ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னா ஏன் நாட்டுக்கு வந்த? இந்தி படிச்சா எனக்கு வடநாட்டுல வேலைனா அந்த அந்த நாய்க்க வேலை இல்லாம தான் என் வீட்டுல வந்து வேலை செஞ்சேன். திருப்பி 2 கோடி பேருக்கு வேலை இல்லாம இங்க வர்றான். நான் இதுக்கு அவன்ட்ட போயிடுமே. வேலை இல்லாம வேலை இருக்கு, நீ வர்றது இல்ல. அப்புறம் வட இந்தியனுக்கு எப்படி இங்க வேலை வருது? அந்த வேலையை நீ செய்யாதனால அவன் வர்றான். இதெல்லாம் என்ன கற்பனை கனவுல இருக்கிறீங்க நீங்க? இந்த பகுதி விவசாயி தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான ஆறுதல் நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பகுதி மக்கள் வந்து தொடர்ந்து விவசாயி வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான ஆறுதலா நீங்க எந்த மாதிரி நிக்கிறல கூட நிக்கிறல்ல? இதை விட என்ன ஆறுதல் வேணும்? பச்சை பெண் கூட ஆரம்பத்து கூட நிக்கிறேன் பாருங்க, இதை விட என்ன ஆறுதல் வேணும்? போராடுற வேளாண்குடி மக்களோட நிக்கிறேன். ஏன்னா எங்க அப்பா விவசாயி, நான் விவசாயம் பண்றேன், நாங்க சென்னையில் இருக்கனால எங்க ஆத்தா பண்றா, அதனால நான் கூட நிக்கிறேங்கிறதா அவங்களுக்கு. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் இருக்கேன், தைரியமா இருக்கேன்.